பாடசாலை மட்டங்களிலே போதை பொருள் பாவனைகளை எவ்வாறு நிறுத்தப்பட வேண்டும், அதற்கான வேலைத்திட்டங்கள் பாடசாலை மட்டங்களிலே உருவாக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக எமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். எமது பாடசாலை பொறுத்தளவிலே வருகின்ற 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி யாழ் இந்துக் கல்லூரிக்கும் கொழும்பு இந்துக் கல்லூரிக்கும் உதைபந்தாட்டம், விவாதங்கள், கிரிக்கெட் போன்ற சமர் நடைபெற இருக்கின்றன. இந்த நேரத்திலே பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களும் அயற்பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களும் சேர்ந்து இந்த ஜனாதிபதியினுடைய அந்த கொள்கை பிரகடனத்தை பாடசாலை மட்டங்களிலே கொண்டு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்த நேரத்திலே தான் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து எங்களுக்கு இந்த அழைப்பு கிடைத்தன. இப்பொழுது நடைபெற இருக்கின்ற இந்த சமரிலே மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். எமது மாணவர் என்றல்ல, மாணவர்களாகிய இந்த இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் இந்த வேலைத்திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களுடைய பாடசாலை அமைந்த பிரதேசத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே சிங்கள மொழி மாணவர்கள், தமிழ் மொழி மாணவர்கள் கூடுதலாக அந்த பகுதி முழுக்க ஒரு ஸ்கூல் ஜோன் என்று சொல்லலாம். அதிலே ஆண்கள் பாடசாலைகள், பெண்கள் பாடசாலைகள், இப்படி எல்லா பாடசாலைகளும் அமைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 10,000 மாணவர்கள் அந்த பிரதேசத்துக்குள்ளே வந்து செல்லக்கூடிய இடம். அந்த வகையிலே இந்த வேலைத்திட்டம் நிச்சயமாக இந்த மாணவர்களை காப்பாற்றுவதற்கு, மாணவர்களை நாட்டினுடைய ஒரு பெரும் செல்வமாக மாற்றுவதற்கு எடுக்கின்ற வேலைத்திட்டங்களுக்கு நாங்கள் பூரண ஆதரவை கொடுப்பதற்காக இருக்கின்றோம். இந்த பாடசாலையிலே இந்த சமர்கள் நடைபெறுகின்ற பொழுது எங்களுடைய கலை கலாச்சாரத்திற்கு விரோதமான பல செயற்பாடுகள் நடைபெறுவதை அதிபர்களினாலே தடுக்க முடியாமல் இருக்கின்றன. அந்த வகையிலே இன்று ஜனாதிபதி அவர்கள் எடுத்த இந்த முடிவு நமக்கெல்லோரும் ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்கு, அதை மட்டுமல்ல பயமில்லாமல் நாங்கள் இந்த செய்திகளை வெளியே சொல்லுவதற்கு நமக்கு ஒரு சான்றாக அமைந்துவிட்டன.